அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. கோவை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இப்போ நாங்கள் கேட்டதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பளத்தையும் தர முடியாது, நீங்கள் கேட்குற ஒரு மாதம் போனஸையும் தர முடியாது. இஎஸ்பி பிடித்தவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டைம் வேணும், நாங்கள் தராங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்துறது யாருமே உத்தரவாதம் இன்னி வரைக்கும் தரலிங்க. இதுதான் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க. உடன்பாடு ஏற்படாதனால மீண்டும் காத்திட்டு போகிறது உட்காந்துட்ருக்குறோம். நாங்கள் சிறைச்சல் தயாராக இழக்கிறக்கு ஒன்றும் இல்லைங்க, இழக்கிறக்கு ஒன்றும் இல்லை. எங்கே இருக்க அனைத்து உலகங்களும் நாங்கள் டெய்லி இப்போ வேலைக்கு போனால் தான் எங்கள் வாழ்வாரத்தை போக்கிட்டுருக்குறோம். ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலை வந்து இவங்க வந்து இந்த 2500 ரூபா கொடுத்து அதில் எங்கள் தொழிலாளிகள் வச்சு ஒரு குழந்தையும் கூட துணி எடுக்க முடியாது. நார்மலாக எல்லாத்தையும் தெரியுங்க. இது வச்சு நாங்கள் எப்படி இது பண்ண முடியுங்க? இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். சுபா வணக்கம். அதாவது கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் 1600க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் இங்கு பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை வர இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான போனஸ் தொகையை 1 மாத முழு சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில அந்த போனஸ் தொகையை முழு தொகையை வழங்க முடியாது என மாநகராட்சி நிர்வாகம் கூறிய நிலையில நேற்று காலை முதல் இங்கிருக்கக்கூடிய அதிகார குரல் என்ற ஒரு அமைப்பு, அதன் அமைப்பின் தலைமையில தூய்மை பணியாளர்கள் நேற்றைய தினம் 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலக வளாகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இன்று 2வது நாளாக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் இன்றைய போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கான 1 மாத ஊதியத்தை முழுமையாக தர வேண்டும். அதே போன்று மாவட்ட ஆட்சியரால் நிர்ணயிக்கப்பட்ட தினக்கூலியான 720 ரூபாயை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது மாநகராட்சி ஒப்பந்ததாரர் வந்து 485 ரூபாய் மட்டுமே தினக்கூலியாக வழங்கக்கூடிய நிலையில 720 ரூபாய் தினக்கூலி வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த 2 கோரிக்கைகளுமே தற்போது நிறைவேற்றப்படவில்லை. இவர்கள் தீபாவளி போனஸாக 2500 ரூபாய் தருவதாக தற்போது மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை ஏற்க மறுத்துள்ள இந்த தூய்மை பணியாளர்கள் தங்களது போராட்டம் தொடரும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் தங்களிடம் வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கைகளுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும், அவர் தீர்வு வழங்கினால் மட்டுமே இங்கிருந்து போராட்டத்தை கைவிட்டு எழுந்திருப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை மாநகராட்சி ஆணையாளர் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. மாநகராட்சி துணை ஆணையாளர் மட்டும் தங்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதிலும் வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் கிடையாது. 2500 ரூபாய் போனஸ் தொகையை வைத்துக் கொண்டு தங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதால் தங்களுக்கான முழு தொகையான 1 மாத ஊதியத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும், அதுவரையும் தங்களது போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் தங்களது போராட்டத்தை 2வது நாளாக தற்போது தொடர்ந்து வருகிறார்கள். சுபா விவரங்களுக்கு நன்றி அருண். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர் மற்றும் பாடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.